கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை அடுத்த மாதம் தொடங்க தமிழ்நாடு அரசு திட்டம். 1 லட்சம் வீடுகள் கட்ட 3100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. முக்கிய பிரமுகர்கள் பிறந்தநாளன்று தமிழ்நாடு சத்துணவு மையங்களில் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவுடன் இனிப்பு பொங்கல். 4 கோடியே 27 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு பாமாயில் தட்டுப்பாடு என புகார். 18ஆம் தேதி ஆகியும் விநியோகிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டால் ரேஷன் கடைகளில் துவரை பாமாயில் தட்டுப்பாடு என புகார். தட்டுப்பாடற்ற விநியோகத்தை உறுதி செய்திடவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ரேஷன் கடைகளில் தடையின்றி பாமாயில் துவரம் பருப்பு வழங்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். பிப்ரவரி மாதமே 60,000 டன் துவரம் பருப்புக்கும் 6 கோடி லிட்டர் பாமாயிலுக்கும் கோரப்பட்ட டெண்டர் என்ன ஆனது என்றும் கேள்வி. மே மாதத்திற்கான துவரம் பருப்பு பாமாயிலை ஜூன் மாதம் முழுவதும் பெற்றுக்கொள்ளலாம். மே மாதத்திற்கான பாமாயில் முழுமையாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. தமிழகத்தில் வெளிமாநில பதிவு எண் கொண்ட 547 ஆம்னி பேருந்துகள் இயங்காது. தமிழக அரசின் தடையை அடுத்து அறிவிப்பு. தடையை மீறி பிற மாநில பதிவெண்களில் இயங்கும் ஆம்னி பேருந்துகளை உடனடியாக சிறைப்பிடிக்க வேண்டும். ஆர்டிஓக்களுக்கு போக்குவரத்து துறை உத்தரவு. பள்ளி பெயர்களில் சாதிய அடையாளங்களை நீக்க வேண்டும். மாணவர்கள் சாதிய குறியீடுகளை பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது. மாணவர்களிடம் சாதிய வன்முறைகளை தவிர்ப்பதற்கான ஒருநபர் குழு அறிக்கையில் பரிந்துரை. புதிய கிரிமினல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். சமஸ்கிருதத்தில் பெயர் சூட்டியிருப்பது அரசியலமைப்புக்கு விரோதமானது என திட்டவட்டம். தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்களில் வரும் 22ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை அல்லது இரவில் இடிமின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சேலம், திருச்சி, கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. இரண்டாயிரத்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் விரைவில் மக்கள் சந்திப்பு பயணங்களை மேற்கொள்கிறார் நடிகர் விஜய். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிப்பு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்குள் வலம் வரும் தெருநாய்கள். டீன் அறைக்கு முன்பே நாய்கள் வலம் வருவதால் அதிர்ச்சி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மாம்பழம் சின்னத்தை ஒதுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்துக்கு பாமக கடிதம். சென்னை நாகர்கோவில் இடையேயான புதிய வந்தே பாரத் ரயிலை தினசரி ரயிலாக இயக்க முடிவு.
தென் மாவட்ட மக்களின் தேவையை அறிந்து புதிய அட்டவணை தயாராகிறது. நெல்லை தூத்துக்குடி நாகர்கோவில் மண்டலங்களில் அரசு பேருந்துகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர்கள் நியமனம். ஒப்பந்த புள்ளிகளை கோரியது போக்குவரத்து துறை. சென்னையை தொடர்ந்து அடுத்த கட்டமாக மதுரையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் அமைக்கும் பணிகள். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். ஆய்வு செய்ததற்கு பிறகுதான் அடுத்த இடத்தில் பண்ண செய்ய முடியும். இப்போது அடுத்த இடமாக மதுரை தேர்வு செய்யப்பட்டு அங்கே பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த இரண்டும் திறந்து வைத்ததற்கு பிறகு அடுத்தடுத்து வருகிற ஆண்டுகளில் வேறு எங்கே திறப்பது என்பது குறித்து மாண்புமிகு தமிழக முதல்வரோடு கலந்து பேசி. சென்னையில் திருவொற்றியூர், மாதவரம், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் மினி பேருந்துகளை இயக்க முடிவு. வழித்தடங்களை இறுதி செய்யும் பணிகள் தீவிரம். அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படும் உபகரணங்களை வெளியிலிருந்து பணம் செலுத்தி வாங்கி வர செல்வதாக புகார். ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மீது நோயாளிகள் குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கனியாமூர் மாணவி ஸ்ரீமதியின் தாய் செல்வி போட்டியா. வரும் 20 அல்லது 21 தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல். சிவகங்கை மாவட்டம் கண்டதேவி சொர்ணமூர்த்தீஸ்வர் கோவில் தேரோட்டத்தை அமைதியாக நடத்த ஏற்பாடு. சட்டம் ஒழுங்கு ADGP அருண் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுமூக முடிவு. மதுரையில் கழிவறை திறப்பு விழாவின் போது சிறுநீர் கழிக்கும் சிங்கில் குழாய் இணைப்பு இல்லாததால் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அதிர்ச்சி. குழாய்களை திருடிச் சென்று விட்டதாக நூதன விளக்கம் அளித்த அதிகாரி மீது அதிருப்தி. பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 17வது தவணையாக 20,000 கோடி ரூபாய் நிதி உதவி. வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடுவித்தார் பிரதமர் மோடி. நீட் தேர்வில் பாஜக ஆளும் மாநிலங்களை மையமாக வைத்தே முறைகேடுகள் அரங்கேறியுள்ளதாக ராகுல்காந்தி குற்றச்சாட்டு. 24 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் தொடர்பான பிரச்சினையில் பிரதமர் மோடி மௌனம் காப்பதாகவும் கண்டனம். MP பதவியை விட்டுக் கொடுத்து வயநாடு தொகுதி மக்களை ராகுல்காந்தி அவமதித்துவிட்டார். பாஜக முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கடும் தாக்கு. மக்களவை சபாநாயகர் தேர்தலில் வேட்பாளராக யாரை நிறுத்தலாம்? டெல்லியில் ராஜ்நாத் சிங் இல்லத்தில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜக கூட்டணி கட்சியினர் ஆலோசனை. நீட் தேர்வில் மிகச்சிறிய அளவிற்கு தவறு நடந்திருந்தாலும் அதனை ஒத்துக்கொண்டு ஆராயுங்கள். மத்திய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். பீகாரின் அராரியா மாவட்டத்தில் ஆற்றின் குறுக்கே 12 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாலம். தரமற்ற கட்டுமானத்தால் திறப்பு விழாவிற்கு முன்னரே இடிந்து விழுந்த அவலம். மகாராஷ்டிர மாநில காங்கிரஸ் தலைவர் நானா படோலேவின் சேறு படிந்த கால்களை கழுவிய தொண்டர். தண்ணீர் ஊற்றி கைகளால் சுத்தம் செய்த வீடியோ வெளியான நிலையில் பாஜகவினர் கடும் கண்டனம். பஞ்சாப் மாநிலத்தில் கடந்த 3 நாட்களில் SPக்கள் முதல் காவலர்கள் வரை 10,000 போலீசார் அதிரடியாக இடமாற்றம். போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு என சந்தேகம் எழுந்ததால் முதலமைச்சர் பகவந்த் மான் உத்தரவு. ஒடிசா வனப்பகுதியில் அயர்ந்து தூங்கிய குட்டிக்கு குடும்பமாக பாதுகாப்பு அளித்த யானைகள். காண்போரின் மனதை வெகுவாக கவர்ந்த வீடியோ.
டெல்லியில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 300க்கும் அதிகமான புதிய ஆப்பிள் ஐபோன்களை திருடிய இருவர் கைது. மலைக்க வைக்கும் அளவிற்கு மேஜையில் அடுக்கி வைக்கப்பட்ட செல்போன்கள். சாலையில் ஓட்டுவதற்கும் வானில் பறப்பதற்கும் ஏற்ற வகையில் உலகின் முதல் பறக்கும் காரை அறிமுகப்படுத்திய சீனா. மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்யும் எக்ஸ்பெங் நிறுவனத்தின் அசத்தல் தயாரிப்பு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே வெடிப்பொருட்களை செயலிழக்க வைக்கும் போது வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு சேதம். சாலை மறிகளில் ஈடுபட முயன்ற மக்களிடம் சொத்தை விற்றாது சரி செய்து கொடுப்பேன் என காவல் ஆய்வாளர் உத்தரவாதம். சென்னை புறவழி சாலையில் ஆட்டோ பைக் பந்தயத்தின் போது இருவர் உயிரிழப்பு. விதிகளை மீறி ரேஸில் ஈடுபட்டதாக 7 பேர் கைது.